பாலக் பொட்டேட்டோ செய்ய தேவையான பொருட்கள் பசலைக்கீரை, பாலக்கீரை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. பாலக் பொட்டேட்டோ செய்ய எண்ணெயை ஊற்றி சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போடணும். தள்ளிக்க கொஞ்சம் கண்ணுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வேக வைக்கணும். கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டை நல்லா நச்சு போடணும், அரைச்சி போடக்கூடாது. அரைச்சி போட்டுட்டு நச்சு போட்டுட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும், நசிய வைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வேண்டும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு மசாலா போடணும். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கீரையை போடுறோம். பாலக் கீரை திறந்து வெந்துருச்சான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீரையை போடுறோம். இன்னொரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ கீரையை போடணும். பாலக்கீரை, பாலக்கீரை, பசலக்கீரை வீட்டில் முளைச்சது, வீட்டில் வளர்ந்தது. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பாலக்கீரையில் அந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, தலைமுடியெலாம் நல்லா வளரும். அயன் கண்டன் நிறையா இருக்குது இதில். இதெல்லாம் ரத்த சோகை உள்ளவங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. கர்ப்பமாக இருக்கிறவங்கலாம் அடிக்கடி இதை சாப்பிடணும். அது இந்த வெயிலுக்கு கர்ப்பமாக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா குழந்தை ஈஸியாக பிறந்தது, நார்மல் டெலிவரி ஆகுது. முடியெல்லாம் நல்லா கரு கரு கருன்னு வளரும். வெயிலுக்கு ரொம்ப நல்லது இது.